எவ்ரிவன், வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனி மொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல வந்து விதவிதமான ரெசிபிஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க செஃப், நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் நீங்களும் வந்து நிறைய ரெசிபிஸ் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க செஃப் கிட்ட. ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் நம்ம ஷோக்கு கால் பண்ணி நீங்க நிறைய ரெசிபிஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஷோல செஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஓகே, இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே என்ன? இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே வந்து பாத்தீங்கன்னா முடக்கத்தான் கீரையை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஓகே செஃப். அதாவது முடக்கத்தான் கீரையில வந்து நீங்க தோசை தானே சுடுவீங்க, தோசை சுடுறதுக்கு பதிலாக அதில் இட்லி சேர்த்து செஞ்சு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். உளுந்து மட்டும் இட்லி செய்ய போறீங்க இப்போ முடக்கத்தான் அப்படின்னா, முடக்கத்தான் கீரையில் இட்லி உளுந்து மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, சின்ன இட்லியில் காக்டெயில் இட்லின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தட்டில் இட்லியை போட்டு கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சின்ன சின்ன இட்லி பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இல்ல செஃப். அதுல கிரீன் கலர்ல இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க, சூப்பரா தான் இருக்கும். கண்டிப்பா எல்லா குழந்தைகளும் சாப்பிடுவாங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்க ப்ரோகிராம் நல்லா இருக்கு. நான் விக்னேஷ், ஆல்ரெடி பேசிருக்கேன். விக்னேஷ், ஓகே ஓகே. என்ன அன்னைக்கு கேட்ட ரெசிபி ட்ரை பண்ணி பாத்தீங்களா விக்னேஷ்? ஆ, அம்மா ட்ரை பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துதா? என்ன டவுட்? ஆ சொல்லுங்க. ஆ, அத்திக்காயில பொரியல் எப்படி பண்ணனும்னு கேக்கணும். அத்திக்காயில பொரியல் எப்படி பண்ணனும்? அத்திக்காய் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு பண்ணனும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதுல சின்ன சின்ன பூச்சி இருக்கும். எக்ஸாக்ட்டா சொன்னீங்கமா, கரெக்ட்டா சொன்னீங்க. நல்ல விஷயம் தான். அது ஒரு டிப்ஸா கூட எடுத்துக்கலாம். ஆமா. வணக்கம் விக்னேஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆ சரி, நீங்க செய்ய போறீங்களா? மேம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பரவாயில்லையா? ஆமா ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, இவங்க மட்டும் தான் ஷோ பண்ண போறாங்க. நல்ல விஷயம் தான். இப்படி இந்த விளையாட்டா இருக்கே, அதெல்லாம் நமக்கு தெரியாதுமே. நாங்க புரியலமா? உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிடுவோமே சார் நாங்க. இல்ல இல்ல, நான் சொன்னேன் உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் சார்? சரி சரி, ஓகே. அத்திக்காயில வந்து பொரியல் கேட்டிருக்கீங்க. ஆமா சார், அத்திக்காயில பொரியல் குழம்பு எப்படி வைக்கணும் ரெண்டும் கொஞ்சம் சொல்லிருங்க. பொரியல் சொல்றேன், இன்னொரு நாள் குழம்பு சொல்றேன், சரிங்களா? அத்திக்காயில பொரியல் பண்ணும் போது அதை கட் பண்ணிட்டு கிளீன் பண்ணணும், நல்லா மஞ்சத்தூள் தண்ணியில போட்டு கழுவிட்டீங்களாமே அதுல பூச்செல்லாம் போயிடும். அதுக்கு அப்புறமா நீங்க அதை வேக வைக்கணும், இட்லி பானை இருக்குல்ல அதுல வேக வச்சு நீங்க செஞ்சு பாருங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா குட்டி குட்டியா ஃபர்ஸ்ட் டைமா நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, அத்திக்காய சும்மா ஒரு ரெண்டு ஒன்னு நாலுமா கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கட் பண்ணிட்டு வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். பாத்திரம், எண்ணெய் போட்டுக்கிறீங்க, கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, இல்லைனா இஞ்சி சேர்த்துக்கலாம், இல்லைனா பூண்டு சேர்த்துக்கலாம். அதில் வதங்கினதுக்கு அப்புறமா அத்திக்காயை நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அது இது கூட போட்டு அப்படியே லேசாக பரட்டுங்க. தேங்காய் சேர்க்கும் போது தேங்காவை நல்லா குறை குறை குறைன்னு அரைச்சிட்டு, தண்ணியே இல்லாமல் குறை குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ செஃப், நீங்க பேசுறீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஊர பக்கத்துல இருந்து பேசுறேங்க, உமாங்க. ஓகேம்மா, உங்க பேர்மா? உமாங்க. உமாங்களா? ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. அப்புறம் என்னம்மா ரெசிபி இருக்காரு? செஃப் நல்லா இருக்காங்கம்மா. என்னம்மா ரெசிபி கேட்க போறீங்க, பேசுங்க. செஃப் இருக்காங்க. பிரியாணி கேட்கணுங்க. பிரியாணி வந்து ஹோட்டல் பிரியாணி மாதிரி வரமாட்டேங்குது. நம்ம எப்படி செஞ்சாலும் அந்த கலர் வரமாட்டேங்குது. சரிம்மா, வரமாட்டேங்குது. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஓகேம்மா, என்னாச்சும்மா? அதாவது பிரியாணி என்ன நீங்க மசாலா போட்டு செஞ்சாலும் கடைகள் மாதிரி இருக்க மாட்டேங்குது இல்லீங்களா? ஆமாங்க ஆமாங்க. சரிம்மா, மாதிரி இருக்க மாட்டேங்குது. பிள்ளைங்க வந்து அது கடையில இருக்கிற மாதிரி இல்லைங்குதுங்க. சரிம்மா, கவனிங்க, நான் சொல்றேன். கடையில் இருக்கிறது மாதிரி இருக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். எப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி, புதினா, கொஞ்சமாக கரம் மசாலா இருக்குல்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதெல்லாம் போட்டு அரிசியும் அதிலே போட்டுட்டு நல்லா ஊற வச்ச அரிசி அதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு அது ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியிலே வடிகட்டி எடுத்துடுங்க. வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே மசாலா செஞ்சுருப்போம்ல, ரொம்ப நேரம் வேகணும் இல்லை, கொஞ்சம் நேரம் வெந்தாவே போதும். அதுக்கப்புறமா அரிசி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் தம்மில் விட்டு பாருங்களேன், பிரியாணி மசாலா செஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
மங்கையகரசி மேடம், செங்கல்பட்டுல இருந்து பேசுறோம் மேடம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிமா. என்னமா சமையல் இன்னைக்கு உங்க வீட்ல? நல்லா இருக்கும் மேடம், ரொம்ப ரொம்ப நன்றிமா. என்ன சமையல்மா வீட்ல இன்னைக்கு? ஆலூ பரோட்டா செஞ்சா வரமாட்டேங்குது மேடம். சரியா? சரிங்கம்மா, உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. சரி மேடம். வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு என்ன குழம்பு வீட்ல? இன்னைக்கு கீரை குழம்பு சார். சரி சரி, என்ன கீரை போட்டுருங்க? என்ன கீரை? கீரை குழம்பு சிறுகீரை சார். சிறுகீரையா? பருப்பு கூட்டு மாதிரி இல்லைங்களா? ஆலு பரோட்டா வந்து நம்ம கோதுமை மாவு இருக்குல்ல, கோதுமை மாவுல ஆலு அதாவது உருளைக்கிழங்க மிளகாத்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதை இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த கோதுமை மாவுக்குள்ளே வச்சுட்டு நல்லா மூடிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி சுட்டு எடுக்கிறது தான் ஆலு பரோட்டா. இந்த மாவு அதிகமாக இருக்கணும். இந்த உருளைக்கிழங்கு வைக்கிறீங்களா, அது உள்ள ஸ்டஃபிங் சொல்லுவாங்க, அதுக்குள்ளே வைக்கும்போது ரொம்ப கம்மியாக வச்சுங்க. அப்படி வச்சு செஞ்சு பாருங்களேன். நீங்கள் நல்லா இப்படி மூடிட்டு இப்படி தேய்க்கும் போது வெளியில் வரவே வராது. இது தேய்க்கும் போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மைதா மாவு போட்டிங்கன்னா அது தேய்க்கிறதுக்கு ரொம்ப, அந்த மாதிரி இதை ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்ப நேரம் வேகணும், அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்ன பேருங்க? என்ன Thank you so much. உங்களுக்கும் புதியோகம் சார்பா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். புதிய சொல்ற வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். என்ன ரெசிபி கேட்க போறீங்க? இது வெஜிடபிள் சாலட் பத்தி கேட்கணும் சார். ஓகே, செஃப் இருக்காங்க, பேசுங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு என்ன சாப்பாடு வீட்ல? இன்னைக்கு தான் கடிச்சது. சரி சரி, இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? சாலட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன சாலட் சொல்லுங்க? வெஜிடபிள் வெள்ளரிக்காய் இதெல்லாம் போட்டு வெஜிடபிள் சாலட். அதுல என்ன நான் சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? சாலட் சும்மா பச்சை காய்கறிகளை சாப்பிடுறோம். ஓ, எப்படி சாப்பிடுறது அப்படிங்கறது, எப்படி அதை சேர்த்து எப்படி செய்யறதுன்னு கேக்குறாரு. வெஜிடபிள் சாலட் எப்படி செய்யணும்னு கேக்குறாரு. சரி சொல்லிடலாம். கவனிங்க சார், நான் சொல்றேன். வெஜிடபிள் சாலடை பொறுத்த வரைக்கும் முழுசா அதாவது எடுத்துக்கிட்டாவே போதும், ரொம்ப கட் பண்ண தேவையில்லை. தோலை எடுத்துட்டு அதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு இதுல ஒரு சின்ன ஒரு மசாலா செஞ்சுக்கலாம். மசாலானா எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, எலுமிச்சம்பழம், கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இந்த மூணு எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெய், எலுமிச்சம்பழம் நிறைய ஜூஸ் அதிகமாக இருக்கணும், எண்ணெய் அதை விட கம்மியாக இருக்கணும். அதில் மிளகு, அதுக்கப்புறமா உப்பு, இந்து உப்பு போட்டுக்கலாம், இல்லை கல் உப்பை வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஒரு ஓட விட்டுருங்க, ஒரு மில்க் ஷேக் மாதிரிக்க நல்லா அடிச்சுட்டு அதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. நீங்கள் எப்போ எப்போல்லாம் வெஜிடபிள் சாலட் செய் சாப்பிட போகிறீங்களோ அப்போ இது அது வந்து வெள்ளரிக்காய் இருக்கட்டும், இல்லை வெறும் வெங்காயமாக இருக்கட்டும், இல்லை வெறும் தக்காளியாக இருக்கட்டும், இந்த மில்க் ஷேக் வச்சுருக்கீங்களா? இங்கே மில்க் சேர்க்காதது, எலும்பிச்சம்பழமும் ஒரு எண்ணெயும் மிளகுத்தூள் உப்பு இது மட்டும் சேர்த்துது, அதை ஒரு லைட்ஸாக அப்படி மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், நாங்கள் என் பேர் உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? வேடசந்தூர்ல இருந்து பேசுறேங்கம்மா, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர்ல இருந்து. ஓ சூப்பர், பெங்களூர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு ரெண்டு உமா பேசிருக்காங்க செஃப். வேடசந்தூர், திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர். ஓ, என் காதுல பெங்களூர்னு விழுந்தது, சாரி. திண்டுக்கல்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிமா. என்னமா ரெசிபி கேட்க போறீங்க? மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு கேக்கலாம். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா.
இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல? ஹலோ, இன்னைக்கு என்ன சமையல்மா வீட்ல? இன்னைக்கு லெமன் சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியல் சார். ஓ, சிம்பிளா முடிச்சிட்டீங்களா? ஆமாங்க சார். சரி சரி, மட்டன் சுக்கா ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்லங்க சார், நான் செஞ்சது இல்ல. ஓ சரி சரி சரி, கவனிங்கமா நான் சொல்றேன். மட்டன் சுக்காக்கு ஒரு பவுடர் ஒன்று சொல்கிறேன், அந்த பவுடர் செஞ்சு வச்சுட்டு இதில் சிக்கன் சுக்காவும் செய்யலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். மசாலா செய்ய போகிறீங்க, இந்த மட்டன் சுக்கா அந்த பவுடர் நான் இப்போ சொல்கிறேன், அதை லேசாக தூவுனாவே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். தனியா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நிறையாவே எடுத்துங்க. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கல்பாசி, இது எல்லாமே கரம் மசாலா எல்லாமே ஒன்று ஒன்று. கால் டீஸ்பூனை விட கம்மியாக சோம்பு, ஜீரகம், மிளகு மட்டும் ஒரு ஸ்பூன் அந்த அளவில் சேர்த்துட்டு தனித்தனியாக வறுத்துட்டு இதை ஒன்றாவே பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க. இந்த மட்டன் சுக்கா எப்படி பண்ணணும் அப்படின்னா, பாத்திரம், எண்ணெய், சோம்பு தாளிக்கிறீங்க, வெங்காயம் நல்லா வதங்கணும், கலர் வரணும், ப்ரௌன் கலர் வரணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. வெங்காயம் தக்காளி எவ்வளோ சேர்க்கணும்னா, இந்த சுக்காவை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து ஒரு பவுல் எடுக்கிறீங்க அப்படின்னா கால் பவுல் அவ்வளவு தக்காளி சேர்த்துக்கிட்டாவே போதும், அப்போ தான் அந்த சுக்கா பதம் வரும். பாத்திரம், எண்ணெய், சோம்பு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா அது நல்ல திக்கு மசாலா இடம். அதுக்கப்புறமா மட்டன் நம்ம வேக வச்சு வச்சுருப்போம்ல, அந்த தண்ணியோடு சேருங்க. நான் அந்த பவுடர் சொன்னேன்னா, இந்த பவுடரையும் போட்டு ஒரு 15 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா, ஆனால் தண்ணி கம்மியாக சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துக்க வேணா. அந்த வேக வச்ச தண்ணி சொல்கிறேன், மட்டன் வேக வச்சுருப்பீங்களா, அந்த தண்ணி கம்மியாக சேர்த்துட்டு இன்னும் ஒரு 15 நிமிஷம் அப்படியே போட்டு பரட்டி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக நல்லா திக்காக இந்த மசாலாலாம் அந்த மட்டனில் கோட்டாக இருக்கும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, திரும்பவும் கொஞ்சமாக மிளகுத்தூள், நெய் போட்டுட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. நம்ம காந்த குரலா? உங்க காந்த குரலுக்கு பேசுவாங்க நினைக்கிறேன், பேசுங்க. வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? ஓகே ஷேஃப், அவங்க லைன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்க காந்த குரலுக்கு வேலைக்காகலாம் குடுக்கலன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஏதாவது இன்னொரு ரெசிபியோ? கண்டிப்பா மேம், அன்னைக்கு ஒருத்தங்க கேட்டாங்க, இந்த பூண்டு பொடி எப்படி பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். அதில் தான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த பூண்டு பொடி ரொம்ப ஈஸி தான். பூண்டு பொடியை பொறுத்த வரைக்கும் சிவப்பு மிளகா இருக்குல்ல, குண்டு மிளகான்னு சொல்லுவாங்களே, அது எடுத்துங்க. பூண்டு அதிகமாக இருக்கணும், அந்த மிளகா வந்து கம்மியாக இருக்கணும். இதில் டிப்ஸ் என்னென்னா, இது ரெண்டும் சேர்த்து கல் உப்பு சேர்த்தாவே போதும், இது பொடியாகிடும். இதை வறுத்துட்டு லேசாக சூடு பண்ணிவிட்டு பவுடர் பண்ணாவே போதும், தோலோடு தான் சேர்த்துக்கணும். தனியா இருக்குல்ல, தனியாவை லேசாக வறுத்துட்டு இது கூட சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், அனிதா பேசுகிறேன். அனிதா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் வியாசர்பாடி தனிகாபுரத்துலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். ஓகே, எங்கள் அக்கா பேர் கூட அனிதா தான். பேசினே இருக்கும்போது கட் ஆயிடுச்சு. நீங்க ஒவ்வொருத்தருடைய இதுல வந்து நல்ல இது பண்றீங்க மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வணக்கம். சார், உங்க நான் வந்து உங்களோட பரம ரசிகர் சார். நான் உங்களுக்கு ரொம்ப நன்றிமா சொல்றேன் சார், நீங்க இன்னும் பெரிய லெவல்ல வரணும் சார். நீங்க ரொம்ப ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. அதிர்ஷ்டம் வந்து பட்டால இருக்குது, உங்க நிறைய ரசிகர் இருக்காங்க எங்க ஊர்லயே உங்களுக்கு. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க, ஒரு கேட்கும்போது சொல்லுவேன், நீங்க சொல்றது எழுதி வச்சு நான் சொல்லுவேன் எல்லாருக்கும். ஓ அப்படிங்களா, சூப்பர்மா, நல்ல விஷயம். வருஷமா கால் பண்ணி நீ தான் சார் கத்துது எனக்கு. ஐயோ சரி, நிறைய பேர் போன் பண்றாங்களா அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, சரி கவனிங்கமா நான் சொல்றேன். அதிரசம் பேச்சு, கனிவான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சார். எனக்கு ரொம்ப நன்றிமா, பெரிய வார்த்தைகள்லாம் சொல்றீங்க, ரொம்ப நன்றி. கவனிங்கமா நான் சொல்றேன், கண்டிப்பா நான் சொல்றேன், கட் ஆயிடுச்சு பாருங்க. அதிரசம் வந்து கேட்டிருக்காங்க, அதிரசம் வந்து நீங்க மாவு, அந்த வெல்லம் பதம் நான் சொன்னேன்,
அது வந்து இந்த இந்த மாவு எப்படி இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த மாவு ரொம்ப திக்காக இருக்கணும் நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா. அரிசி மாவு இருக்குது, பதம் வந்து அதாவது இதற்கு அளவு வந்து அரிசி மாவு வந்து ஒன்று எடுக்கிறீங்கன்னா முக்கால் வந்து வெல்லம், முக்கால் டம்ளர் அந்த அளவுக்கு வெல்லம், அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, வெல்லத்தை பாகு எடுத்துட்டீங்க, அதாவது அந்த பாகு வந்து எடுத்து பார்க்கும்போது தண்ணியில் போட்டு பார்க்கும்போது நல்லா உருண்டை மாதிரி வருது. அதுக்கப்புறம் தான் இந்த அரிசி மாவில் ஊற்றுடுங்க. இந்த அரிசி மாவில் ஊற்றுனா இந்த மாவு வந்து நல்லா திக்காக இருக்கணும். மாவுளக்கு மாவு எப்படி இருக்கும் திக்கான்னு மிக்ஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி திக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஏலக்காய் தூள் ஒரு குழிக்கண்டி வந்து நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு டே ஃபுல்லாகவே வச்சுருங்க, மறுநாள் தொட்டு பாருங்களேன் அப்படியே சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா எடுத்து சின்ன சின்ன உருண்டை ஊட்டி தட்டிட்டு எண்ணெயில் பொறிச்சு பாருங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஷெஃப். உங்களோட பரம ரசிகைன்னு சொல்லியிருக்காங்க ஷெஃப், உங்களோட தீவிரமான ரசிகை சொல்லியிருக்காங்க. ஆமா, அவ்வளோ ஹாப்பியா அவ்வளோ அன்பா பேசுனாங்க அவங்க, ரொம்ப ரொம்ப நன்றிமா அதுக்காக. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராமாத்தாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து பண்றேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிமா. சரி சரி, தேங்க்ஸ். என்னமா ரெசிபி கேட்க போறீங்க? பூண்டு குழம்பு வைக்கிறது அப்படிங்கறது தெரியணுங்க. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கிறேங்க. சரிம்மா, இன்னைக்கு என்ன குழம்பு வச்சீங்க வீட்டுல? பூண்டு குழம்பு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவை அதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதை அனுபவிச்சதுனால நான் சொல்கிறேன். பூண்டு குழம்பு நல்லா அந்த தோலை உரிச்சிடுங்க. சின்ன பூண்டாக தான் சரி, இல்லை மலைப்பூண்டுன்னு சொல்லுவாங்க, அது தோலை உரிச்சிட்டு பாத்திரம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம், இல்லைன்னா கடலெண்ணெயும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் இதை தாளித்ததுக்கப்புறமா இந்த முழு பூண்டும் போடுங்க. பூண்டு அதிகமாக இருக்கணும், சின்ன வெங்காயம் ஒரு பங்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு போல் ஃபுல்லாக பூண்டு எடுக்கிறீங்கன்னா கால் போல் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் போதும். இல்லை நான் என்கிட்ட பெரிய வெங்காயம் இருக்குன்னா ஒரு வெங்காயத்தை ஒன்று நாலுமா அப்படி கட் பண்ணி கொஞ்சம் கட்ட கட்டமாக எப்படி கட் பண்ணி போடுவோமோ அந்த மாதிரி அதில் சேர்த்துங்க. பாத்திரம் நல்லெண்ணெய் கடுகு ஜீரகம் வெந்தயம் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு வதக்கிறீங்க, அதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை போட்டு வதங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், திரும்பவும் மிளகுத்தூள் கொஞ்சமாக அதில் சேர்த்துங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி அரைச்சிட்டு அது கூட சேர்த்துங்க. அதை சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விட்டாவே போதும். தண்ணி நம்ம தக்காளி அரைப்போம்ல அந்த தண்ணி அளவே போதும், எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் வேணாம். இதை போட்டு நல்லா கொதிக்க விட்டினா நல்லா திக்கான மசாலா வந்துடும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், நெய் ஒரு ஸ்பூன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பரான ரெசிபியில் எங்களுக்கு வழக்கம் போல சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கால் கிடைக்காத வியூவர்ஸ்க்கு சாரி, தொடர்ந்து கால் பண்ணுங்க, லைன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். அண்ட் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட சந்திக்கிறேன். அனுல் அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.